குழந்தைகள் இந்த மாணவர்கள் இது போன்ற இந்த பள்ளியில் இப்போ நீங்கள் இந்த பள்ளியில் கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. நான் பார்க்கும்போது மிகவும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் ஒரு விஷயத்தை கூட விடவில்லை. ஆசிரியருக்கு பயிற்சி கொடுப்பதிலிருந்து ஆரம்பித்து எல்லா வகையில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன ஒரு மாணவனிடம் என்னென்ன திறமை இருக்குமோ, நடனத்திலிருந்து கராத்தே, ஸ்பீச், லாங்குவேஜ், இதில் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார்கள். எனவே இது பெரிய மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்த்ததுக்காக பெருமைப்பட்டு கொள்ளலாம். மாணவர்கள் இந்த பள்ளியில் படிப்பதற்காக பெருமைப்பட்டு கொள்ளலாம். அதை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாணவர்கள், திரும்பவும் சொல்கிறேன், மதர் அம்மா அவர்களுக்கு உங்களுடைய உடல்நலத்தில் அக்கறை இருக்கும், தந்தைக்கு உங்களுடைய நடவடிக்கையிலே அக்கறை இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வருகிறீர்கள், நாம் தான் ஒரு இந்த நிலையில் இருக்கிறோம், நம்முடைய பையன் இதை விட நல்ல சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீ உங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த பட்டம்னு சொல்லி காத்தாடின்னு சொல்லுவாங்க அந்த டவுனில் எல்லாம். இப்போ அது வந்து ஒரு இப்போ டேஞ்சரஸ் கேமாக போயிடுச்சு. ப்ரீவியஸ்லி இட் வாஸ் வெரி குட் ஹாபி அண்ட் என்ஜாய்மெண்ட், த கைட் ஃப்ளையிங். இப்போ வந்து அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் கேம் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய படிப்பினையை கொடுக்குறது, நீங்கள் புரிஞ்சுருக்கோம். அதை படிச்சுட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, இன் த ஃபேஸ் ஆஃப் இட் இட்ஸ் லுக்ஸ் லைக் அஸ் இஃப் த பர்சன் ஹூ இஸ் ஹோல்டிங் த ஸ்ட்ரிங், அந்த இதை குச்ச கைத்தை பிடிச்சிருக்கிறவரும் அந்த பறக்க விடாமல் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. என்னமோ விட்டால் நல்லா அந்த பட்டம் நல்லா உயரத்துக்கு போவோம், இவர் தான் இழுத்து பிடிச்சிட்ருக்காரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது உண்மை அதுவல்ல. ஒவ்வொரு தடவையும் அதை கீழே வெட்டி அவர் இழுக்கும்போது தான் பட்டம் மேலே போகும். Timely jerk and pull given by the string holder will only keep the kite in the position. Vitta poidum. If the string holder left the string, the kite will go to an unwanted destination. Engiyo virumbathagada edathila poi veena poidum. Adhu pola petrorgal ungalai kandikira ovvonnu ungalude nanmaiya ungala oru uyir nilayila niruthi vekkum. Avargal kandippadhe neengal thavaraga eduthukondal நிச்சயமாக நீங்கள் ஒரு அன்வான்ட் டெஸ்டினேஷனுக்கு தான் போக வேண்டியிருக்கும். கண்டிக்கும் போது முகத்தை காட்டாதீர்கள், நன்றி, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாரதி பாஸ்கர்னு சொல்லி ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், நீங்கள் பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்க நல்ல ஒரு உதாரணம் சொன்னாங்க. இந்த சின்ன ஆம்பளை பையங்கள்லாம் நல்லா வளருவாங்களாம், ஒரு காலத்து நல்ல அப்பாக்கிட்ட அட்டாச்சாக இருப்பாங்களாம். 15 வயசு ஆகும்போது அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்களாம், அம்மா உங்கள் வீட்டுக்காரரை கொஞ்சம் கண்டிச்சு வை, சும்மா என் ரோட்டில் கிராஸ் பண்ணுறாரு அப்படிமா. 25 வயசில் எப்படிம்மா இந்த அவர்கிட்ட பண்ணி இது பண்ணுற அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த ஆம்பளை பையனுக்கு மட்டும் அப்படி இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கு வந்து பையன் வந்து வெறும் டீவியேஷன் ஆகிடக்கூடாதுங்கிற எண்ணம் தன்னுடைய இந்த சொசைட்டியில் பார்க்குறாரு கண் முன்னால். தே ஆர் சேயிங் ஸோ மெனி அந்த அவுட் ஆஃப் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் தே ஆர் சேயிங் ஸோ மெனி திங்ஸ், சைல்டு அப்யூஸ் அது இதெல்லாம் பார்க்குறாரு நிறைய பார்க்குறோம். நீங்கள் பேப்பரில் ஒரு நாளைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இன்ஜினியரிங் படித்த பையன் எவ்வளோ மோசமான ஒரு கேஸில் மாட்டி எப்படி தூக்கு தண்டனை அடைக்கக்கூடிய இதாக அது. அவங்க ஃபாதர் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. ஒரு இன்ஜினியரிங் படித்த பையன் தூக்கு தண்டனைக்கு இன்றைக்கி போகிறான் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்த பெற்றோருக்கும் அந்த மனக்கவலை. அதனால் பையனை சும்மா நோண்டிகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுற நீ, ஏன் இப்படி பண்ணுற, காலையில் ஏன் 5 மணிக்கு எந்திரிக்கிற, எப்படி அப்படின்னு பண்ணிட்டுருவாங்க. அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் அது கொடுக்க போன்ற விளைவுகள் அது சுவையில்லாத கசப்பான மருந்து தான் உடலில் ஒரு நல்ல இதை ஏற்படுத்தும், நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த பள்ளிங்கிறது பள்ளிக்கூட வாழ்க்கைங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஆயுத கிடங்கில் இருக்கிறீர்கள். ஹியர் யூ ஆர் கோயிங் டு கெட் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் பேட்டில் ஃபீல்ட் இன் த லைஃப். யூ ஆர் கோயிங் டு சீ த சொசைட்டி விச் இஸ் ஃபுல் ஆஃப் காம்படிஷன் அண்ட் ஜெலஸ், பொறாமையும் போட்டியும் நிறைந்த சமுதாயத்தை பார்க்க போகிறீர்கள். அங்கு அதற்கான ஆயுதங்கள் இங்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் செய்ய போகின்ற ஒரு போர்க்களத்திற்கு முன்பாக இங்கு அது திஸ் நாட் அ லெவல் ஃப்ளையிங் ஃபீல்டு, திஸ் இஸ் த ஒன்லி லெவல் ஃப்ளையிங் ஃபீல்டு. ஸ்கூல் தான் உங்களுக்கு லெவல் ஃப்ளையிங் ஃபீல்டு, காம்படிஷன்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் சொசைட்டியில் ஹெல்த்தியான காம்படிஷன் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்லேயே எவ்வளோ சிரமம் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. அதனால் பி கேர்ஃபுல், யூ ஹேவ் டு எக்யூப் யுவர் செல்ஃப்
with enough knowledge and wisdom. Wisdom is the application of knowledge in the field. How to apply the knowledge in the field? You must understand. நல்லா புரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பாக, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளை தவறான ஈவில் டெவில்ஸில் இருக்கிறாங்க. ஒரு அன்வான்ட் க்ரீச்சர், டட்டி க்ரீச்சர்ஸ் ஆர் தேர் இன் த சொசைட்டி. அவங்கள்டிருந்து பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு வந்து இந்த வயதிலே அவர்களுக்கு இது பண்ணுங்க. ஏன்னா நம்ம சென்னை மாதிரி இடங்களில் ரொம்ப க்ரௌடட் பிளேசஸில் நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. எல்லோரும் ஆணும் பெண் எல்லாருமே வேலைக்கு போகிறோம். குழந்தைகளை தனியாக வீட்டில் விட்டுட்டு அவர்கள் எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு தெரியாமல் இருக்கிறோம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எங்கே போகிறாங்க என்னன்னு சொல்லி தினமும் பிள்ளைங்கள்கிட்ட பேசுங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. உடங்கள் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் உடலையும் கவனியுங்கள். ஏதாவது சிறு சந்தேகம் வந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு பாதுகாப்பு அளியுங்கள். நல்ல குழந்தைகளை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கலை. அதற்கு இது போன்ற பள்ளி உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. பெற்றோர்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளுமாறும், மாணவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணருமாறும் கேட்டு இந்த வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். So I am thinking what I have to perform. Oh, very good, sister. I have one idea. You know Mohagadi Atta? Hey, I know. It's a Kerala traditional dance. And they will also conduct boat race during the Onam. That is called Vallam Kali. Yes, so you do one thing. Combine boat and do it. Hey, it's a good idea. I will search for such kind of fusion. If I find, I will do that. In my school, we perform that program. So I will show you. Okay, let us welcome our bubbly stars of LKGA on the stage to perform a boat race. I've come so far from where I began. It's the sound of the waves, the breeze on the skin. Wish that I could be back in my homeland, singing the
You have done an awesome performance. Now our LKG A kids are going to recite rhymes. Let's welcome them all. Kids are waiting outside. If parents you want to know, you please move outside and take them. And one more request. Vehicle numbers again, I'm repeating 0938-4356-4383. Please move your vehicles because we want to take one more vehicle outside. Please again repeating 0938 and 4356-4383. Pre-KZ parents, you can take. Fingers running up top. Two little ears. Here, mommy holds. One little nose. Five young rocks. Ten little toes. Five yellow. Two short arms and a long. Boys of LKG A are coming up with their colorful pom-poms. Get ready to watch. I request boys of LKG A on the stage, please. Yes, of course, the circle. Okay, do you know what this shape is? Rectangle, but I don't understand why are you asking such a silly question? Well, you see, there are many shapes around us. There are shapes present in buildings, in streets, in road signs, and in monuments. So now, our beautiful buddies from LKGB are going to teach us about shapes by their beautiful dance performance. Enjoy. Circle, I go round and round and round. I go round and round and round. I have only one side. I'm a circle round and round. I'm a triangle, triangle. I'm a pointy little shape. I have three sides. I'm a triangle, triangle. We are shapes. You can see us everywhere. I'm a rectangle, rectangle, like a really long square. I have four
sides. I'm a rectangle, rectangle. I'm a star in the sky, so, so far. I have five pointy arms. I'm a star, I'm a star. I'm a heart, I'm a heart. I'm so curvy and so smart. I'm a really lovely shape. I'm a heart, I'm a heart. I'm a diamond, I'm a diamond. You can see me on a ring. I'm so shiny and so bright. I'm a diamond, I'm a diamond. We are shapes. You can see us everywhere. We are shapes. Bing bing bam dam dam bam 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 bam. What's going on? Ding ding. Dancing, dressing. Here are a few dance ladies who coming take you to their fairyland. So now let's welcome them. To the left, shake it to the right, shake it.